என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் பொண்ணு நேற்று ஒரு கேள்வி கேட்டா, ஏன்பா உங்க வீடியோ ஆரம்பிக்கும் போதெல்லாம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றீங்கன்னு. அவகிட்ட நான் சொன்ன ஒரே பதில், என்னுடைய சாய் பக்தர்கள் எல்லோரும் மற்றவர்களிடம் அன்பாக இருப்பார்கள், எனவே நான் அவர்களை அன்பான சாய் பக்தர்கள் கூப்பிடுறேன் சாய். இதுதான் உண்மை. நாம் கடவுளை மட்டும் வணங்குவதால் பாபா நம்மிடம் நெருங்கி வரமாட்டார். நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நாம் அன்பாக இருந்தாலே போதும், பாபா நம்மை நோக்கி வருவார். என் அன்பான உறவுகள் அனைத்தும் அவ்வாறு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாபா உங்களோடு நெருக்கமாக வருவார் என்பதையும் நான் நம்புகிறேன். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு சிறிய பதிவு. பாபா எப்போதுமே நம்மோடு இருப்பார், எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் இருக்கிறது, அந்த கதையை பாருங்கள். ஒரு நாட்டின் அரசன் அந்த நாட்டின் மிகப்பெரிய கோயிலை கட்ட வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கிறார். அதற்கு பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்ட வேண்டும். அந்த நிதி கொடுப்பவர்களுக்கு அந்த கும்பாபிஷேகத்தில் மரியாதை செய்யப்படும் என்று அவர் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். பாபா அந்த மன்னருடைய அறிக்கையை பார்த்த அந்த நாட்டில் இருக்கும் பல செல்வந்தர்கள் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை அவரிடம் கொடுப்பதற்காக போகிறார்கள். வருபவர்கள் அந்த அவ்வாறு பணக்காரர்கள் வரும்போது அவர்களிடம் கொடுக்கும் பணத்தை அவர்கள் கொடுக்கும் ஒருவர் 10 லட்சம், ஒருவர் 20 லட்சம், ஒருவர் 25 லட்சம் என்று அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்பார்ப்போல் பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மன்னரிடம். அந்த மன்னரும் அதை வாங்கி வைத்து கொண்டு அவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் கும்பாபிஷேகம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் யார் யார் எவ்வளவு பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் எழுதி வைத்து விடுகிறார்கள். அந்த வரிசையில் ஒரு வயதானவர், அவர் உடைகளை பார்த்தாலே தெரியும் சற்று அழுக்காகவும் கிழிந்து போயும் இருக்கும். அவர்கள் அங்கு இருந்தவர்கள் அனைவருமே ஒரு மாதிரி பார்ப்பார்கள். ஆனாலும் அந்த பெரியவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த வரிசையில் நின்று கொண்டே வருவார். மன்னரிடம் வந்தவுடன் மன்னரும் அவரை பார்த்தவுடன் ஒரு ஏளனமாகவோ, அவரை என்ன எல்லாரும் நிற்கும் போது இவர் வந்து என்னத்தை தரப்போறாரோ ஒரு மனசில் நினைச்சிக்கினேன், என்ன பெரியவரே என்ன வச்சிருக்கிறீங்கன்னொன்னே அவரும் தட்டு தடுமாறி அவர் கை பையில ரொம்பவும் அவர் வச்சிருக்கிற அந்த சுருக்கு பை உள்ள தொடர்ந்து உள்ள தேடி ஒரு கசங்கி போன ஒரு 100 ரூபாய் எடுத்து, மன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு என்னால் முடிஞ்சது, இதை வச்சுக்கோங்க, நான் இந்த மற்றவர்களிடம் தர்மம் வாங்கி தான் சாப்பிட்றேன், இந்த தர்மம் வாங்கும்போது நான் சாப்பிட்டு மிச்ச சேர்த்து வச்சது என்கிட்ட இருக்கிறது இந்த 100 ரூபாய் தான், இதையே நான் உங்களுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு என்னால் முடிஞ்ச சிறு காணிக்கா இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோன்னே மன்னரும் வாங்கி ஓரம் வச்சிருவார் 100 ரூபாவை. அந்த லிஸ்டில் அவர் பேர் எழுத மாட்டார், ஏனென்றால் 100 ரூபாய் தானே இவர் பேர் எழுதணுமான்ட்டு அவர் அலட்சியமாக விட்டுடுவார். போயிடுவார் அந்த பெரியவரும். கோயில் கட்டுறதுக்கு பணம்லாம் சேர்ந்துடுச்சு, கோயில் கட்ட ஆரம்பிச்சுருவாங்க, மிக பிரம்மாண்டமான கோயில் வளர்ந்துனே வரும், கும்பாபிஷேக டேட்டும் அறிவிச்சிருவாங்க, யார் யாருக்கு அந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு செய்யணும் அவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பணும்ல, அதுக்காக அந்த லிஸ்ட்டில் மன்னர் எழுதி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எல்லாருக்கும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு படுக்க போயிடுவார். படுக்க போகும்போது ஒரு கனவு வரும். கனவுல கடவுள் மன்னரோட பேசுவார், மன்னரே மன்னா எல்லா வேலையை முடிச்சுட்ட சிறப்பாக இருக்குது, நானும் பார்த்துட்டேன், யார் யார் அந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு செய்ய இருக்கிற அந்த லிஸ்ட்டை காட்டு நான் பார்க்குறேன்னு. உடனே அந்த லிஸ்ட்டை எடுத்து மன்னர் அவர்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்துட்ட உடனே மன்னர் என்ன பண்ணுவார், பிரித்து படித்து பார்த்துனே இருப்பார். கடவுள் படித்து பார்த்துட்டு எல்லார் பேரும் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஒருத்தர் பேர் அதில் நீ மிஸ் பண்ணிட்டு இருக்கிற, நல்லா பாருன்னு. மன்னரும் வாங்கி பார்ப்பாரு, இல்லை கடவுளே நான் எல்லாரோட பேரையும் எழுதியிருக்கிறேனே, பாருங்க நீங்கள் யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க எல்லா லிஸ்ட்டும் இதில் இருக்குது, யார் நிறைய பணம் கொடுத்தாங்களோ அவங்களோட லிஸ்ட்டும் இதில் இருக்குது, நான் அவங்க பேர் தனியாக எழுதி வச்சிருக்கிறேன் சார் பாருங்கண்ணே. அப்படியா, இல்லை நீ ஒரு ஆளை விட்டுட்டு இருக்கிற, யாருன்னு சொல்லுங்கள், நீங்களே கடவுளே நீங்களே சொல்லுங்கள், நான் மறந்துட்டு இருப்பேன் ஒரு வேலை என்னண்ணே. உன்னிடம் ஒரு வயதான ஆள் வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரே, அவர் பேரை ஏன் எழுதலைன்னே. இல்லை கடவுளே நான் அப்போ சொல்லும் போது யார் நிறைய பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பெயர் தானே நான் எழுதி அவங்களுக்கு தானே நான் சிறப்பு பண்ண முடியும், அதுதான் நான் கொடுத்த உத்தரவு சொன்னோன்னே. உண்மையிலே மற்றவர்களுடைய பணத்தை விட அவர் கொடுத்தது மிகவும் விலை மதிப்பு இல்லாதது, ஏனென்றால் தன் வாழ்நாளில் தான் பிச்சை எடுத்து
சேர்த்து வைத்திருந்த காசு முழுவதையுமே உன்னிடம் கொடுத்து விட்டார். அதற்கப்புறம் அவருடைய தன் சொத்தாக நினைத்திருந்த அந்த 100 ரூபாய் முழுவதுமே கொடுத்தார். இந்த கோயில் கட்ட தன் சொத்தையே அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்ற பணக்காரர்கள் அனைவரும் தனக்கு போக மீதி இருக்கும் பணத்தை தான் உன்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்போது யார் கொடுத்தது? அங்கு மிகப்பெரிய பணம். பணம் அங்கு முக்கியமல்ல, அவர்களுடைய நோக்கம் தனக்கு மிஞ்சி மீதி இருக்கும் பணத்தை கொடுப்பவர்கள் பணக்காரர்களா, தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று கோயில் கட்ட கொடுத்த அந்த பெரியவர் பணக்காரரா என்பதை நீ பார், சிந்தித்து பார் என்பதை மன்னரிடம் அந்த கடவுள் கூறுவார். திடுக்கெட்டு மன்னர் எழுந்து பார்க்கும்போது அது கனவு என்பது தெரியும். ஓ, கடவுள் நம்முடைய தவறை சுட்டிக்காட்டவே தன் கனவில் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட மன்னர் உடனடியாக அந்த பெரியவர் பெயரையும் அந்த பெயரில் எழுதி வைத்து அவரை கும்பாபிஷேகத்துக்கு அழைத்து மிகப்பெரிய சிறப்பு செய்தார் மன்னரும். இந்த கதை இப்போது நான் கூற காரணம், என்னிடம் பலர் தொலைபேசியில் பேசும்போது சாயண்ணா உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், இது சின்ன உதவியை நீங்கள் தயவு செய்து மறக்காமல் ஏற்றுங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கும். சின்ன உதவி பெரிய உதவி என்பது பாபா முன்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் போன வீடியோவில் நான் சொன்னேன், தட்சணை கோடி கோடியாக கொட்டினாலும் அவர் பார்வை ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நம்மால் முடிந்த சிறு உதவி செய்தாலும் ஒரே பார்வையாக தான் இருக்கும். அவர் மசூதிக்குள் அனைவரையும் ஒன்றாகத்தான் பார்த்தார். ஏழை பணக்காரன், தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, நோயாளி இல்லாதவன், இப்படி என்று அவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார். நம்மால் முடிந்த சிறு உதவியினாலும் பாபா மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். உங்களிடம் வர வேண்டுமென்றால் அவர் பிடுங்கியும் கொள்வார். ஏனென்றால் வாங்கிக் கொள்வது உங்களுடைய கர்மவினை என்பது பாபாவுக்கு மட்டுமே தெரியும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சிறிய உதவி செய்கிறோம் என்று மன சங்கடத்தோடு எந்த உதவியும் செய்யவும் கூடாது. ஏனென்றால் நீங்கள் செய்யும் அந்த உதவி பாபாவுக்கு மிகப்பெரிய உதவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்றால், பல சாய் சகோதரிகள் எனக்கு பாபாவுக்கு துணி அலங்காரம் மற்றும் அவர்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். நேற்று எங்களுக்கு ஒரு சிறிய 2 கொரியர் வந்தது. ஒரு கொரியரில் ஒரு சாய் பக்தர் தன்னால் முடிந்த ஒரு சின்ன உதவி, பாபாவோட இந்த மாதிரி ஒரு படம் 10 அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க இருக்கிற சூழ்நிலையில் இதை அனுப்பணுமானு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏனென்றால் இவங்களுக்காகவும் நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவங்க வயசு ரொம்ப சின்ன வயசு தான். ஒரு விபத்தில் இவங்க முதுகெலும்பில் சின்ன ஒரு அடிபட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. இவங்க என் கூட ரொம்ப நாளாக தொடர்பில் இருக்கிறவங்க. இவங்களால் எழுந்து சரியாக நடக்க முடியாத சூழ்நிலை தான், வாக்கரை வச்சு தான் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் அவர் வியாழக்கிழமை காலையில் ஆப்ரேஷன். அதுக்கு முன்னாடி பாபா இந்த பிரார்த்தனை மையத்துக்கு என்னால் முடிஞ்ச இந்த படத்தை 10 படம் வாங்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பாபா யாருக்கு போய் சேரணும் என்பது அவர் தான் முடிவு செய்வார். ஏனென்றால் பாபாவுக்கு தெரியும் யார் யாருக்கு போய் சேரணும்னு. இந்த 10 படத்தை யாருக்காவது கொடுத்துருங்க சாயிராம் சொல்லி ஒரு பாக்ஸில் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய ஆப்ரேஷன் மிக நல்லபடியாக நடந்து அவங்க பழையபடி நல்லா நடக்கணும்னு நம்ம எல்லாரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னொரு பார்சல் வந்தது. உண்மையிலே நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது பாபாவுக்கு உத்ராட்ச மாலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவேன். என்னுடைய சோம்பேறித்தனத்தை பார்த்துட்டு பாபாவே ஒரு சாய் சகோதரி மூலமாக எனக்கு உத்ராட்ச மாலையை வாங்கி அனுப்பிச்சு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, 2 மாலை இந்த மாலையும், இது வந்து தாமரைப்பூ மாலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபாவுக்கு 2 உத்ராட்ச மாலை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சோம்பேறித்தனம் பாபாவுக்கு தெரியும். பொதுவாகவே நான் நினைப்பேன், ஆனால் என்னுடைய வேலைப்பாடு காரணமாக இதுக்காக நான் தேட முடியாது. அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் அவங்க என் கூட அனுப்பிச்சிருக்கிறாங்க. பாபா காலில் போட்டு பார்க்கறதுக்காக சின்ன கொலுசு. அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிற பாபா, நம்ம பிரார்த்தனை மையத்தில் இருக்கிற பாபாவுக்காக இந்த கொலுசு அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த சாய் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்கின்ற உதவி சின்னதோ பெருசோ என்று பார்க்கக்கூடாது. பாபா முன்னால் நாம் செய்யும் சின்ன சின்ன உதவிகள் கூட நம்மை பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும்.
பெரிதோ சின்னதோ என்று நாம் நினைக்கக்கூடாது. பாபாவிற்காக நாம் செய்யும் சின்ன சின்ன வேலைகள் கூட நம்மை பாபாவிடம் மிக நெருக்கமாக கொண்டு செல்லும். இதுதான் நான் அறிந்த உண்மை. நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கணும். ஷீரடி டைரி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் அதை கபர்டே டைரி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதையும் நான் இனி தொடர்ந்து உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா அதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். அதை படிக்கும்போது உண்மையிலேயே பாபா வாழ்ந்த காலத்துக்கு நம்ம போயிடுவோம். அதை எழுதினவர் அந்த மாதிரி அழகாக எழுதியிருப்பார். பாபா எப்படி இருந்தார், அன்னைக்கு என்ன நிலையில் இருந்தார், அந்த இடம் எப்படி இருந்ததுன்ட்டு அதை நான் ஒரு ஃபுல்லாக அதை 10 வாட்டிக்கு மேலே படிச்சுட்டேன். இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக அதையும் வீடியோவாக போடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் எப்படி இருந்தது என்பதை, ஷீரடி டைரி என்பதை இனிவரும் காலங்களில் நீங்கள் என்னை பார்க்கலாம். இது உங்களை பாபா வாழ்ந்த காலத்திற்கு கொண்டு செல்லும், பாபாவோடு இருக்கும் நெருக்கத்திற்கு கொண்டு செல்லும். மிகுந்த சந்தோஷப்படுவீங்க. இன்னொரு விஷயத்தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, சாராம் நீங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிற பாபாவும் உங்கள் முகமும் பாபா மாதிரியே இருக்குன்னு. உண்மையிலே பாபாவோட பாதத்தில் இருக்கும் கால் தூசிக்கு கூட நான் சமமானவன் இல்லை என்பதை எனக்கு தெரியும். இது பாபா மீது நீங்கள் வைக்கும் அந்த நம்பிக்கை. உண்மையிலே நாம் அனைவருமே பாபாவின் குழந்தைகள் தான். ஒவ்வொருவரும் பாபாவிடம் நெருக்கமாக இருக்கும்பொழுது நாமே பாபாவாக மாறுவோம். ஒருவருக்கு மிகப்பெரிய உதவி தேவைப்படும் போது அப்போது வந்து செய்யும் நபர் அவர்தான் உண்மையாக பாபாவாக இருப்பார். ஒருவருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மால் செய்யும் ஒரு சின்ன உதவி கூட நம்மை அவரை பாபாவாக பார்க்க தோன்றக்கூடும். எனவே நானல்ல, நீங்கள் அனைவருமே பாபாவின் குழந்தைகள். நாம் அனைவருமே பாபாவின் குழந்தைகளாக இருப்போம். பாபாவின் ஆசையை அனைவரும் பெறுவோம். பாபாவின் புகழை உலகம் எல்லாம் பரப்புவோம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். சாய் பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாய்.